ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 96 பேர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று பரிசீலனை. குக்கர் சின்னம் கிடைக்காததால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என அமமுக அறிவிப்பு. இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் டிடிவி தினகரன் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பாரா என எதிர்பார்ப்பு. இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக திமுக அமைச்சர்கள் தீவிர பரப்புரை. அதிமுக வேட்பாளர் தென்னரசு வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பு. அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிற்கு பாஜக ஆதரவு. வேட்பாளரை வாபஸ் பெற்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு அண்ணாமலை நன்றி. ஒரு 100,000 மாணவிகள் பயன்பெறும் புதுமை பெண் 2 கட்ட திட்டம் சென்னையில் இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7,500 தாண்டியது. இன்னும் பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். துருக்கியில் 2 நாளாக நிலநடுக்கங்கள். அதிர்வுகள் தொடர்வதால் அச்சத்தில் மக்கள். கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய சிசு மீட்பு, தாய் உயிரிழப்பு. சிரியாவில் இடிபாடுகளில் இருந்து பெண் குழந்தை உயிருடன் மீட்பு. அல்லாஹ் அக்பர். துருக்கியில் பனி மற்றும் மழையின் காரணமாக மீட்பு பணியில் சிக்கல். உறவினர்களை இழந்து கதறும் மக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பயங்கர காட்டு தீ. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல். நாகை அருகே பள்ளியில் மயங்கி விழுந்து 8 வகுப்பு சிறுவன் உயிரிழப்பு. மைதானத்தில் உடற்பயிற்சி செய்தபோது சோகம். தெப்பத்திருவிழாவுடன் நிறைவு பெற்றது பழனி தைப்பூசம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி. மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க கோரிக்கை. அறந்தாங்கி, சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் போராட்டம். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். பாஜக எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கேரளா தொடங்கி காஷ்மீர் வரை பல்வேறு துறைகளிலும் அதானி குழுமம் நுழைந்துவிட்டதாக ராகுல்காந்தி மக்களவையில் பேச்சு. பிரதமர் மோடிக்கும் தொழிலதிபர் அதானிக்கும் என்ன தொடர்பு எனவும் கேள்வி.
உடன்கட்டை ஏறுவது பற்றி மக்களவையில் பெருமையாக பேசுவது வெட்கப்பட வேண்டிய செயல் என எம்பி கனிமொழி காட்டம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றவும் வலியுறுத்தல். விக்டோரியா கௌரி நீதிபதியாவதற்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. கொலீஜியம் அமைப்பதற்கு தங்களால் உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டம். மகளிர் பிரீமியர் லீக் போட்டி ஏலத்தில் பங்கேற்க 409 வீராங்கனைகளுக்கு அனுமதி. ஹர்மன்பிரீத், ஷவாலி வர்மா உள்ளிட்டோருக்கு அடிப்படை விலையாக 50 லட்சம் ரூபாய் நிர்ணயம்.